பிஎம் விஸ்வகர்மாவில் இலவசமாக விண்ணப்பிப்பதற்கு வெப்சைட் www.pmvishwakarma.gov.in ஐ திறங்கள். பின்னர் லாகின் டிராப்டவுனை கிளிக் செய்யுங்கள். லாகின் டிராப்டவுன் மெனுவில் பிஎம் விஸ்வகர்மாவின் பதிவுக்கு ஈஷரம் டேட்டாவை காண்பதற்கு சிஎஸ்இ வியூ ஈஷரம் டேட்டாவை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களுடைய சிஎஸ்இ பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி நீங்கள் லாகின் செய்யுங்கள். சிஎஸ்இ பயனாளிகள் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்ப விவரங்களை பார்வையிடலாம். இதன் மூலம் அவர்கள் விண்ணப்பதாரர்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் பிஎம் விஸ்வகர்மாவில் அவர்களை பதிவு செய்யலாம். பிஎம் விஸ்வகர்மாவில் கைவினை கலைஞர்கள் பதிவு செய்வதற்கு சிஎஸ்இ பயனாளிகள் லாகின் டிராப்டவுன் தேர்வில் சிஎஸ்இ ரெஜிஸ்டர் ஆர்டிஷன்ஸ் என்பதை தேர்வு செய்யலாம். உங்களுடைய சிஎஸ்இ பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி லாகின் செய்யலாம். விஸ்வகர்மா குடும்பத்தினரில் யாரும் அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்றாலோ அல்லது கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு மற்றும் வணிகத்திற்காக மத்திய அரசோ அல்லது மாநில அரசின் திட்டங்களான அதாவது பிஎம்இஜிபி, பிஎம் ஸ்வநிதி, முத்ரா மூலம் கிரெடிட் அல்லது கடன் பலன்களை பெறவில்லை என்றாலோ கைவினை கலைஞர்களின் ஆதார் எண்ணுடன் தொடர்புடைய மொபைல் எண்ணை உள்ளிடுங்கள். அதனுடன் ஆதார் எண்ணின் 12 இலக்கங்களை உள்ளிடுங்கள். மேலும் ஆதார் அக்செப்டன்ஸ் பாக்ஸை மார்க் செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் மொபைல் எண்ணிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஒரு முறை கடவுச்சொல்லான ஓடிபியை உள்ளிடுங்கள். மேலும் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி ஆதாரை செல்லுபடியாக்குங்கள். பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி சான்றுக்கு பயோமெட்ரிக் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கைவிரல் ரேகை, ஐரிஸ், முகத்திற்கான அங்கீகாரத்தை பயன்படுத்தி பயோமெட்ரிக்கை சான்றாக்குங்கள். பதிவுக்கான விண்ணப்பத்தில் தனி நபர் விவரங்களான அப்பா, கணவன் அல்லது மனைவியினுடைய பெயர், பிறந்த தேதி, பாலினம் தானாகவே ஆதாரிலிருந்து பெறப்படும். அப்பா, மனைவி அல்லது மனைவியினுடைய பெயர் ஆதாரிலிருந்து பெறப்படவில்லை என்றால் நீங்கள் சிஎஸ்சியினுடைய உதவியை பெறுங்கள். மேலும் ஆதாரில் உங்களுடைய அப்பா, கணவர் மற்றும் மனைவியினுடைய பெயரை நீங்கள் சரி செய்து மீண்டும் விண்ணப்பம் செய்யுங்கள். கவனத்தில் கொள்ளுங்கள், தனிநபர் விவரங்கள் என்பது மிகவும் கட்டாயமானதாகும். கைவினை கலைஞர்களின் திருமண நிலையை குறிப்பிடுங்கள். கைவினை கலைஞர்களின் பிரிவு ஜெனரல், எஸ்சி, எஸ்டி அல்லது ஓபிசியை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்கள் மாற்றுத்திறனாளி இல்லை என்றால் இல்லை என்பதில் கிளிக் செய்யுங்கள். கைவினை கலைஞர் மாற்றுத்திறனாளி என்றால் மாற்றுத்திறனாளி என்பதை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர் தனது சொந்த மாவட்டத்தில் வணிகம் செய்கிறார் என்றால் ஆம் அல்லது இல்லை என்பதை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர் சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்தவரா இல்லையா என்பதை தேர்வு செய்யுங்கள். தனி நபர் தகவல் பிரிவில் மொபைல் மற்றும் ஆதார் எண் தானாகவே நிரப்பப்படும். மேலும் பான் கார்டு எண் இருந்தால் அதை உள்ளிடுங்கள். குடும்ப விவரப் பிரிவில் ரேஷன் கார்டு எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் ரேஷன் கார்டு எண் மற்றும் குடும்ப விவரங்கள் தானாகவே சேர்க்கப்படும். இல்லையென்றால் குடும்ப விவரங்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு எண்ணை தயவுசெய்து உள்ளிடுங்கள். ரேஷன் கார்டின் குடும்ப விவரங்களில் கைவினை கலைஞர்கள் மாற்றம் செய்யலாம். ரேஷன் கார்டு இல்லை என்று சொன்னால் குடும்பத்தினுடைய விவரங்களை மேனுவலி நாம் இணைக்கலாம். ஆதார் முகவரி விவரப் பிரிவில் ஆதார் முகவரி, மாநிலம், மாவட்டம் மற்றும் பின்கோடு தானாகவே சேர்க்கப்படும். ஆதார் முகவரியும் தற்போதைய முகவரியும் ஒன்றாக இருந்தால் சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். மேலும் கைவினை கலைஞர்கள் கிராம பஞ்சாயத்தில் வருகின்றனரா இல்லையா என்பதை தேர்வு செய்யுங்கள். ஆம் என்றால் பிளாக் மற்றும் கிராம பஞ்சாயத்தை தேர்வு செய்யுங்கள். ஒருவேளை கைவினை கலைஞர்கள் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து வந்தால் இந்த பிரிவில் இல்லை என்பதை தேர்வு செய்யுங்கள். மேலும் உங்கள் யுஎல்பி அர்பன் லோக்கல் பாடியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஆதார் முகவரி விவரப் பிரிவில் ஆதார் முகவரி வேறாக இருந்தால் தற்போதைய முகவரியை தேர்வு செய்யுங்கள். மேலும் கைவினை கலைஞர்கள் கிராம பஞ்சாயத்தில் வருகின்றனரா இல்லையா என்பதை தேர்வு செய்யுங்கள். மேலும் கைவினை கலைஞர்களின் தற்போதைய முகவரி விவரத்தை உள்ளிடுங்கள். தொழில் வர்த்தக விவரப் பிரிவில் கைவினை கலைஞர்களின் தொழில் அல்லது வர்த்தகத்தை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் தொழிலும் குடும்ப தொழிலும் ஒன்றாக இருந்தால் செக் பாக்ஸை நீங்கள் டிக் மார்க் செய்யுங்கள். மேலும் வர்த்தக முகவரியை தேர்வு செய்யுங்கள். வர்த்தக முகவரியும் ஆதார் முகவரியும் ஒன்றாக இருந்தால்
சேம் அஸ் ஆதார் அட்ரஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். தற்போதைய முகவரி ஒன்றாக இருந்தால் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். வர்த்தக முகவரியானது ஆதார் மற்றும் தற்போதைய முகவரியில் இருந்து வேறுபட்டிருந்தால் அதர் ஆப்ஷன் என்பதை தேர்வு செய்யுங்கள். மேலும் வர்த்தக முகவரியை உள்ளிடுங்கள். சேமிப்பு வங்கி விவர பிரிவில் கைவினை கலைஞர்களின் வங்கி கணக்கு பெயரை தேர்வு செய்யுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடை உள்ளிடுங்கள். வங்கி கிளை பெயரை உள்ளிடுங்கள். வங்கி கணக்கு எண்ணை உள்ளிடுங்கள். மேலும் வங்கி கணக்கு எண்ணை மீண்டும் உள்ளிட்டு உறுதிப்படுத்துங்கள். கடன் உதவி பிரிவில் கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி தேவைப்படுகிறதா அல்லது பிறகு தேவைப்படுகிறதா என்பதை தேர்வு செய்யுங்கள். மேலும் கடன் உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் 50,000 to 1,00,000 என்பதை நீங்கள் உள்ளிடுங்கள். அதே வங்கி அல்லது கிளையில் இருந்து கடன் பெற கைவினை கலைஞர் விரும்பினால் கடனை பெறுவதற்கு விருப்பமான வங்கி மற்றும் கிளையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஒருவேளை கைவினை கலைஞர் பிற வங்கி கிளையில் இருந்து கடன் பெற விரும்பினால் அதர் என்பதை கிளிக் செய்யுங்கள். கைவினை கலைஞர் கடன் பெற விரும்பும் வங்கி மற்றும் கிளையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். கடனுக்கான காரணம் மேலும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள கடன் பற்றிய விவரங்களை உள்ளிடுங்கள். மாதாந்திர வீட்டு வருமானத்தை நீங்கள் உள்ளிடுங்கள். டிஜிட்டல் ஊக்கப்படுத்துதல் பிரிவில் கைவினை கலைஞர்களிடம் யூபிஐ ஐடி இருந்தால் ஆம் அல்லது இல்லை என்பதை தேர்வு செய்யுங்கள். ஆம் என்றால் யூபிஐ ஐடி விவரத்தை உள்ளிடுங்கள். யூபிஐ ஐடியுடன் தொடர்புடைய மொபைல் எண்ணையும் நீங்கள் உள்ளிடுங்கள். திறன் பயிற்சி பிரிவு மற்றும் டூல் கிட் பிரிவில் திட்டத்தினுடைய அம்சங்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கெட்டிங் உதவி பிரிவில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு மார்க்கெட்டிங் தொடர்பான உதவி பலன்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். நிபந்தனைகள் தொடர்பான டிக்ளரேஷனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைத்து தேவையான தகவல்களையும் உள்ளிட்ட பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் விண்ணப்பத்தினுடைய யூனிக் என்ரோல்மெண்ட் எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு பயனாளியினுடைய வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு அனுப்பப்படும். சரிபார்ப்பிற்கு பிறகு வங்கி கிளை அதிகாரி பிஎம் விஸ்வகர்மா போர்ட்டலை திறங்கள். லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் பிரிவில் உங்களுடைய உத்யம் மித்ர பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுங்கள். பிஎம் விஸ்வகர்மா போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்ப்புக்கு பிறகு எஸ்எல்பிசி அதாவது மாநில நிலையிலான வங்கி குழுவுக்கு அனுப்பப்படும். எஸ்எல்பிசி அதாவது மாநில நிலையிலான வங்கி குழு சேமிப்பு வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்ப்புக்கு பிஎம் விஸ்வகர்மா போர்ட்டலில் உங்கள் உத்யம் மித்ர பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி லாகின் செய்யுங்கள். எஸ்எல்பிசி தொடர்பான விண்ணப்ப சரிபார்ப்பு தொடர்பான விவரங்கள் டிஎஃப்ஓ அதிகாரிக்கு அனுப்பப்படும். மூன்றாவது மற்றும் இறுதி நிலை சரிபார்ப்பு டிஎஃப்ஓ அதிகாரியால் செய்யப்படும். சரிபார்ப்பு இதற்காக விண்ணப்பதாரர்கள் 3 நிலையிலான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். கிராம பஞ்சாயத்து பிஎம் விஸ்வகர்மா .gov.in-க்கு செல்லுங்கள். மேலும் லாகின் டிராப்டவுனை கிளிக் செய்யுங்கள். லாகின் டிராப்டவுன் மெனுவில் வெரிஃபிகேஷன் லாகின் தேர்வுக்கு கிராம பிரதான் லாகினை தேர்வு செய்யுங்கள். கிராம பஞ்சாயத்தில் பயனரினுடைய பங்களிப்பை தேர்வு செய்யுங்கள். மேலும் கிராம பிரதானின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுங்கள். கிராம பிரதான் ஆதாருடன் தொடர்புடைய மொபைல் எண்ணிற்கு பெறப்பட்ட ஓடிபியை உள்ளிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நாமினேட்டட் கைவினை கலைஞர்களை பார்ப்பதற்கு அப்ளிகன்ட் டீடைல்ஸை கிளிக் செய்யுங்கள். நிலுவையில் உள்ள ஆய்வை பார்ப்பதற்கு கியர் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். டிராப்டவுனில் இருந்து ரிவ்யூ அப்ளிகன்ட் டீடைல்ஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் விவரங்கள் தனிநபர் விவரங்கள் தொடர்பு விவரங்கள் குடும்ப விவரங்கள் முகவரி விவரங்கள் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தக விவரங்களை முழுவதுமாக சரிபாருங்கள். கிராம தலைமைக்கு விண்ணப்பத்தை பரிந்துரைக்க ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து ரெக்கமெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்கள். சரிபார்ப்பு நாள் தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் ஸ்டெப் 1 சரிபார்ப்புக்கு பரிந்துரைப்பதற்கு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். கிராம பிரதான் விண்ணப்பத்தை பரிந்துரைக்காமல் இருக்க ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து நாட் ரெக்கமெண்டட் என்பதை தேர்வு செய்யுங்கள். நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களை பரிந்துரைக்காமல் இருக்க சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பிஎம் விஸ்வகர்மா .gov.in-க்கு செல்லுங்கள். லாகின் டிராப்டவுனில் கிளிக் செய்யுங்கள். லாகின் டிராப்டவுன் மெனுவில் வெரிஃபிகேஷன் லாகின் ஆப்ஷனில் யூஎல்பி லாகினை தேர்வு செய்யுங்கள். யூஎல்பி லாகினில்
பயனரின் பங்களிப்பை தேர்வு செய்யுங்கள். மேலும் யுஎல்பி பயனர், உங்களுடைய ஸ்வச் பாரத் மிஷன் பயனாளர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுங்கள். மேலும் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நாமினேட்டட் கைவினை கலைஞர்களை பார்வையிட அப்ளிகன் விவரங்களை கிளிக் செய்யுங்கள். நிலுவையில் உள்ள ரிவ்யூவை பார்ப்பதற்கு கியர் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். டிராப்டவுனில் இருந்து ரிவ்யூ அப்ளிகன் டீடைல்ஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் விவரங்கள், தனிநபர் விவரங்கள், தொடர்பு விவரங்கள், குடும்ப விவரங்கள், முகவரி விவரங்கள் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தக விவரங்களை முழுவதுமாக சரிபாருங்கள். விண்ணப்பத்தை யுஎல்பியிடம் பரிந்துரைப்பதற்கு ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து ரெக்கமெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்கள். சரிபார்ப்பு நாளை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களை ஸ்டெப் 1 சரிபார்ப்புக்கு பரிந்துரைப்பதற்கு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். யுஎல்பி விண்ணப்பத்தை பரிந்துரைக்காமல் இருக்க ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் நாட் ரெக்கமெண்டட் என்பதை தேர்வு செய்யுங்கள். நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களை பரிந்துரைக்காமல் இருக்க சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். டிஎம்டிசி சரிபார்ப்பு dmvishwakarma.gov.in-க்கு செல்லுங்கள். லாகின் டிராப்டவுனில் கிளிக் செய்யுங்கள். லாகின் டிராப்டவுன் மெனுவில் வெரிஃபிகேஷன் லாகின் ஆப்ஷனில் டிஎம்டிசி லாகினை தேர்வு செய்யுங்கள். டிஎம் பங்களிப்பாக பயனரை தேர்வு செய்யுங்கள். டிஎம்டிசி பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுங்கள். கிராம பஞ்சாயத்து அல்லது யுஎல்பியால் பரிந்துரைக்கப்பட்ட கைவினை கலைஞர்களை பார்க்க அப்ளிகன் விவரங்களை கிளிக் செய்யுங்கள். நிலுவையில் உள்ள மறு ஆய்வை பார்ப்பதற்கு கியர் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். டிராப்டவுனில் இருந்து ரிவ்யூ அப்ளிகன் டீடைல்ஸ் என்பதை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் விவரங்கள், தனிநபர் விவரங்கள், தொடர்பு விவரங்கள், குடும்ப விவரங்கள், முகவரி விவரங்கள், தொழில் மற்றும் வர்த்தக விவரங்களை முழுமையாக சரிபாருங்கள். விண்ணப்பத்தை டிஎம்டிசிக்கு பரிந்துரைக்க ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் ரெக்கமெண்ட் என்பதை தேர்வு செய்யுங்கள். சரிபார்ப்பு நாளை தேர்வு செய்யுங்கள். பரிந்துரைத்த கைவினை கலைஞர்களின் ஸ்டெப் 1 சரிபார்ப்பிற்கு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பத்தை பரிந்துரைக்காமல் இருக்க டிஎம்டிசி ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து நாட் ரெக்கமெண்டட் என்பதை தேர்வு செய்யுங்கள். நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களை பரிந்துரைக்காமல் இருக்க சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். டிஎஃப்ஓ சரிபார்ப்பு pmvishwakarma.gov.in-க்கு செல்லுங்கள். லாகின் டிராப்டவுனை கிளிக் செய்யுங்கள். லாகின் டிராப்டவுன் மெனுவில் வெரிஃபிகேஷன் லாகின் ஆப்ஷனில் எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ லாகினை தேர்வு செய்யுங்கள். டிஎஃப்ஓவின் பங்காக பயனரை தேர்வு செய்யுங்கள். டிஎஃப்ஓ பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுங்கள். டிஎம்டிசியால் பரிந்துரைக்கப்பட்ட கைவினை கலைஞர்களை பார்க்க அப்ளிகன் விவரங்களை கிளிக் செய்யுங்கள். நிலுவையில் உள்ள மறு ஆய்வை பார்ப்பதற்கு கியர் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். டிராப்டவுனில் இருந்து ரிவ்யூ அப்ளிகன் டீடைல்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களின் விவரங்கள், தனிநபர் விவரங்கள், தொடர்பு விவரங்கள், குடும்ப விவரங்கள், முகவரி விவரங்கள் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தக விவரங்களை முழுமையாக சரிபாருங்கள். விண்ணப்பத்தை பரிந்துரைப்பதற்கு ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து டிஎஃப்ஓ ரெக்கமெண்டட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். சரிபார்ப்பு நாளை தேர்வு செய்யுங்கள். பரிந்துரைக்கப்பட்ட கைவினை கலைஞர்களின் ஸ்டெப் 3 சரிபார்ப்புக்கு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பத்தை டிஎஃப்ஓ பரிந்துரைக்கவில்லை என்று சொன்னால் ரிவ்யூ ஸ்டேட்டஸ் டிராப்டவுனில் இருந்து நாட் ரெக்கமெண்டட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்வு செய்யுங்கள். கைவினை கலைஞர்களை பரிந்துரைக்காமல் இருக்க சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வெற்றிகரமான பதிவிற்கு பிறகு விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு சான்றிதழும் ஒரு ஐடி கார்டும் வழங்கப்படும்.